ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெசிபி குரூபை சுமாத்தி நம்ம இன்றைக்கி வந்து சவுத் இண்டியன் பர்கர் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஆல்சோ ஃபார் நியூ அப்டேட்ஸ் என்னோட இன்ஸ்டா ஹேண்ட் ரெசிபி குருப்பை சுமாத்தி அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த நம்ம சூப்பரான பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம நல்லா மசிச்சுக்க போகிறோம் அது நல்லா கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுது இப்போ நான் ஒரு பேன் போட்டுக்கிறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொட்டலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு போடுறேன் கடுகு நல்லா வடிக்கட்டும் நம்ம இப்போ இந்த ஒரு வெங்காயம் திருத்தி வச்சு அதை போடலாம் ஸோ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்ச பொடியும் கொஞ்சம் உப்பும் தேவையான அளவு உப்பும் போடுறேன் ஸோ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அதை இப்போ நம்ம அதுக்கு காரத்துக்கு காரப்பொடி போட போகிறதுல பச்சை மிளகாய் போட போகிறோம் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நல்லா இதை வதங்கட்டும் வதங்கின உடனே இப்போ நம்ம மசிச்சு இருக்க உருளைக்கிழங்கு இதோட நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ அந்த உருளைக்கிழங்கை நான் இப்போ போடுறேன் இதை போட்டு நல்லா அவ்வளோதான் நல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கடைசியில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதை லூஸ் ஆகிறதுக்கு கெட்டியாக இருக்கிறதுனால ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து கொத்தமல்லி போடுறேன் ஸோ கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சூண்டு தண்ணி கொட்டலாம் கொஞ்சம் அது லூசன் ஆடுறதுக்காக அவ்வளோதான் நம்மளோட மசாலா இப்போது ரெடி ஆகிடுது அந்த பர்கருக்கு தேவையான ஸ்டஃபிங் இப்போது நமக்கு ரெடி ஆகிடுது ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு கப்பில் போட்டு ஆற வைக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஊத்தப்பம் பண்ணிக்க போகிறேன் இப்போ தோசை மாவு ஆல்ரெடி இருக்குது கல் போட்டிருக்கேன் காயட்டும் கொஞ்சம் மீடியமில் வச்சு சின்ன ஊத்தப்பம் மாதிரி ஒரு பர்கர் சைஸ் அளவுக்கு நம்ம குத்திக்கலாம் ஸோ ஒரு சின்ன சின்ன ஊத்தப்பம் ரெண்டு போதும் ரெண்டு ஊத்தப்பம் பார்க்குறேன் அதே மாதிரி நம்ம பூரி கூட ஒரு ரெண்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பூரி மாவும் பிசிஞ்சி பிசிஞ்சது இருக்குது ஸோ ரெண்டு பூரி இட்டு இட்டு அது நம்ம பொறிக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம இந்த பர்கருக்கு தேவையானது ஒரு ரெண்டு பூரி அண்ட் ரெண்டு ஊத்தப்பம் ஸோ இப்போ ஒரு பக்கம் வெந்துடுத்து திருப்பி அடுத்த பக்கத்தில் போட்டு மூடி வைக்கிறேன் ஸோ மாதிரி ரெண்டு ஊத்தப்பம் நம்ம குத்திக்கலாம் ஸோ இப்போ நமக்கு ஊத்தப்பம் இப்போ நம்ம ரெடி ரெடியாகிடுது இதே மாதிரி இன்னொன்று குத்தினா ரெண்டு ஊத்தப்பம் ரெடி ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு பூரி பண்ணுறேன் பூரி இட்டு வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு ஸோ அதுவும் எண்ணெய் காஞ்சிடுத்து பொறிச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு பூரி பண்ணிக்கிறேன் பூரி நல்லா உப்பி வருது பட் நமக்கு ஆக்சுவலி உப்பி வேண்டாம் உப் அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ளாட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அது உள்ளே நம்ம வைக்க போகிறோம் நல்லா ஃப்ளாட் பண்ணி நல்லா வைக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம தேவையானதெல்லாம் இப்போ ரெடி எடுத்து இப்போ நம்ம பர்கரை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அசம்பிளிங் தான் இப்போது இப்போ நான் ஒரு ஊத்தப்பம் எடுத்து அதில் வந்து அந்த மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறேன் ஸோ அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது மேலேயே கொஞ்சம் சீஸ் போட போகிறேன் இப்போ நான் கொஞ்சம் சீஸ் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீஸ் எடுத்து அதை நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மசாலா மேலே ஸோ இப்போ நம்ம வந்து ஊத்தப்பம் மேலே நம்ம இப்போ மசாலா தடவிருக்கோம் அது மேலே இப்போது இந்த சீஸ் போட்டிருக்கோம் ஸோ இது மேலே ஒரு பூரியை நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட்டாக அதாவது உப்பின பூரியை நல்லா தட்டி விட்டு ஃப்ளாட்டாக அப்படியே வச்சிடலாம் திரும்பி இது மேலே இப்போது அடுத்த லேயர் மசாலா நம்ம போடுறோம் ஸோ ஆக்சுவலி இது நம்ம சாப்பிடுச்ச மசாலாவோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு ஃப்ளேவர் ஊத்தப்பம் ஒரு ஃப்ளேவர் பூரி அது மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ இன்னொரு பூரியை அந்த மசாலா மேலே அதாவது ரெண்டு பூரிக்கு நல்ல திரும்ப மசாலா இப்போது இந்த லாஸ்ட்டு ஃபைனல் பூரிக்கு மேலே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போடுறேன் கேரட் போடுறேன் கொஞ்சம் லெட்யூஸ் கேபேஜ் அது மாதிரி உங்களுக்கு வேணுன்ற காயை நம்ம போட்டுக்கலாம் இதுவும் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் எது வேணால் போட்டுக்கலாம் தக்காளி எது வேணால் போட்டுக்கலாம் சுமார் ரெண்டே ரெண்டு போட்டு அதேமாதிரி திரும்பி நான் அதே மாதிரி சீஸை தூவிடுறேன் திரும்பி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீஸ் தூவிக்கலாம் அவ்வளோதான் இதே மேலே நம்ம இப்போ இன்னொரு ஊத்தப்பம் நம்ம வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட இந்தியன் சவுத் இண்டியன் ஸ்டைல் பர்கர் இப்போ ரெடி இப்போ என்ன பண்ண போகிறோம் மேலே கொஞ்சம் சீஸ் போட்டிருக்கேன் அந்த ஊத்தப்ப ஊத்தப்பம் மேலே மைக்ரோவேவில் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன் இப்போ அந்த மெல்ட் ஆகி அந்த சீஸ் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி சவுத் இந்தியன் நம்மளோட பண்ணா பிரெட்டெல்லாம் இல்லாமல் நம்மளோட சவுத் இந்தியன் ஸ்டைல் டிஃபனோட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிதுன்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஆல்சோ லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம முன்னாடி சொல்கிற மாதிரி எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே ஒரு புது வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்